குழு நண்பர்களுக்கு வணக்கம். நான் மோகன், ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பக்கத்தில் போகலூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி தேதி வந்துட்டு அக்டோபர் 2, 2024. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, போகலூரில் தமிழர் வேளாண்மையோட கூட்டுப்பண்ணையில் இருக்கிறேன். ஞானப்பிரகாச ஐயா அவங்களோட வழிகாட்டுதலில், நேரடி வழிகாட்டுதலில் இருக்கிற மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சத்திரக்குடி பக்கத்தில் போகலூரில் இருக்கிற கூட்டுப்பண்ணை. இது வந்து முதல்ல ஒரு 10 ஏக்கர் வடிவமைச்சிருந்தாங்க, நஞ்சை வடிவமைப்பு. இப்போ ஒரு இன்னொரு 20 ஏக்கர்கிட்ட வடிவம், மொத்தம் 30 ஏக்கர்கிட்ட இப்போ வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் நவம்பர் போன வருஷம் நவம்பரில் வந்துட்டு வரப்போட சரிவுகளில், நஞ்சை வயல்களில் வரப்போட சரிவுகளில் வந்துட்டு வாழை தென்னை எல்லாம் வந்துட்டு வச்சாங்க. கடந்த வருடம் 2023 நவம்பரில் இப்போ வச்சது வச்சாங்க. வரப்போட சரிவில் ஐயா சொன்ன மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. தண்ணி கொடுக்கவே கிடையாது. நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓரளவு லேசான மழை பனியெல்லாம் இருந்தது, வளர்ந்து வந்துருச்சு கண்டெல்லாம். பிறகு பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாதம்லாம் மிக கடுமையான கோடை, திடீர்னு ரொம்ப அதிகமான கோடை எடுத்ததுமே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கடுமை. அப்புறம் ஏப்ரலில் கொஞ்சம் கண்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வாடுற மாதிரி இருந்தப்ப ஒரே ஒரு தண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பிறகு தண்ணியே கொடுக்க கிடையாது. மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரலில் போட்டிருக்காங்க. ஏப்ரலுக்கு பிறகு மே ஜூன்லேருந்து இப்போ என்ன அக்டோபர் வரைக்கும் இது வரைக்கும் தண்ணி கொடுக்கவே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒன்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மண் அணைச்சிருக்காங்க. மண் அணைச்சிருக்காங்க, எல்லா வாழைக்கும் தென்னைக்கும் மண் அணைச்சிருக்காங்க. ஒரு கருத்து ஞானப்பிரகாசையை சொல்லுவாங்க. நான் வந்து பரமக்குடி பக்கத்தில் மடந்தையில் நான் 2 ஏக்கர், ரமேஷ்ல 2 ஏக்கர், 4 ஏக்கர் பக்கத்தில் வாங்கி நாங்கள் 2021லேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஐயாவோட வழிகாட்டுதல் படி 2021லேருந்து 3 வருஷம் விவசாயம் பண்ணியிருக்கோம். ஐயா மொதல் வருஷமே எங்களை வந்து தென்னை வைக்க சொன்னார். அங்கே தண்ணி கிடையாது, புஞ்சக்காடு வானம் பார்த்த பூமி. அப்போ நாங்கள் வந்துட்டு ஐயா தண்ணி இல்லை, தென்னை வச்சா இறந்துடாதா, எப்படி நீங்கள் தென்னை வைக்க சொல்லுவீங்கிறப்ப, நீ வைக்கி மண் அணைச்சி நம்ம காப்பாற்றிடலாம், தண்ணி இல்லாமல் தென்னை வளர்த்தலாம்னு ஐயா சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, தென்னையை வச்சா அதை காப்பாற்றிடணும், தண்ணி இல்லாமன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக வர கிடையாது. நாங்கள் வைக்கவே இல்லை மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். போன வருஷம் தான் ஒரு 45 தென்னை வந்துட்டு வரப்பில் வச்சோம், அதில் 35 தென்னை நல்லா வந்திருக்கு. நாங்கள் செஞ்ச சில பிள்ளைகள் இருக்குது. இப்போ இங்கே கூட்டுப்பண்ணையிலே அதே மாதிரி வச்சாங்களா, இப்போ இந்த அக்டோபரில் இங்கே வச்ச வாழை வந்து தண்ணி ஒரு தண்ணி தான் கொடுத்தாங்க ஏப்ரலில், மிக கடுமையான கோடையில். அதுலேருந்து என்ன செஞ்சாங்கன்னா, மண் அணைக்க ஆரம்பிச்சாங்க. வரப்பை சுற்றி நல்லா அந்த கண்டை சுற்றி மண் அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண் அணைக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க. ஒரு தடவை 2 தடவை வந்து நல்லா மண் அணைச்சிட்டாங்க. அந்த அந்த வாழையோட அந்த தென்னையோட வேர்பகுதியில் வெயில் பட்டு தாக்காத மாதிரி கண்டை பாதுகாத்தாங்க. கண்டு பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருந்துச்சு, தண்ணியே கொடுக்காம. எல்லோரும் வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும், 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும், உரம் போடணும், அப்போ தான் வாழை வரும். தென்னையும் அதே மாதிரி தான், தண்ணி கொடுத்தா தான் வரும், தண்ணி கொடுக்கலன்னா வராது. இதுதான் இது வரைக்கும் நம்மளோட வேளாண்மையில் இருக்கிற ஒன்று. ஆனால் அதை மாற்றி சொன்னது ஐயா தான். நம்பிக்கையே கிடையாது யாருக்குமே, எங்களுக்கே நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. ஆனால் ஐயா வந்து இதை இங்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிட்டாங்க. 1 வருஷமாக தண்ணி இல்லாமல் வாழையை வளர்த்து இன்றைக்கி வாழையை பார்த்திங்கன்னா தார் போட்டுருச்சு. இந்த அக்டோபரில் 11 மாதத்தில் தண்ணியே கொடுக்காமல் வாழை தார் போட்டுருச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு சாதனை இது வந்து வேளாண்மையில். இது வரைக்கும் யாருமே செஞ்சிடாத, ஒருத்தர் கூட சொல்லாத ஒரு கருத்து. தண்ணியே இல்லாமல் வாழையை கொண்டு வர முடியும், தண்ணியே இல்லாமல் தென்னையை கொண்டு வர முடியும்னு யாருமே சொல்ல கிடையாது. நான் எந்த வடிவமைப்பு முறையிலும் தண்ணி இல்லாமல் செய்ய முடியும்னு இது வரைக்கும் யாருமே செய்ய முடியல. ஐயா சொல்லி அதை இங்கே செயல்படுத்தி காமிச்சிட்டாங்க. ஒரு கருத்து தேரியாக இருந்தது, ப்ராக்டிக்கலாக இங்கே செஞ்சு காமிச்சிட்டாங்க. இப்போ இது என்னென்னா, இப்போ எங்களுக்கு நம்பிக்கை கிடச்சிருச்சு. இப்போ நாங்கள் கொண்டு போய் இதே மாதிரியே வாழையை வைப்போம். எப்படின்னா, இந்த வரப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி இருக்கும். இந்த வரப்பு 6 அடிக்கிட்ட போட்ட உயரமான பெரிய வரப்பு. இந்த வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமட்டத்திலேருந்து வரப்பை ஒட்டி வச்சுருக்காங்க. 3 அடி 4 அடி தள்ளி குழி தோண்டி வரப்பை ஒட்டி தரமட்டத்தில் கொண்டு போய் கண்டை வச்சிடுறது. அந்த குழிக்குள்ளே கண்டை வச்சிட்டோம்னா அந்த கண்டை வெயில் தாக்கவே முடியாது. கிழக்குலேருந்து கீழே நிலத்துக்கு கீழே கட்டையை வந்து, தென்னங்கட்டையை வந்து நிலத்துக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. வெயில் தாக்கவே முடியாது. வெயில் தாக்காமல் அந்த மண் அணவு காப்பாற்றி கொண்டு வந்து தண்ணியே இல்லாமல் வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ என்னென்னா, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்மளும் கொண்டு வந்துடலாம், நம்ம வயலில் தென்னையும் வாழையும் ஃபுல்லாக வச்சிடலாம். அந்த 2, 2, 4 ஏக்கரில் இருக்கிறதுல ஃபுல்லாக இதே மாதிரியே வச்சு வரப்பை ஒட்டி வச்சு குழி தோண்டி வச்சு மண் அப்படியே பக்கமாக அணைச்சி வைக்கணும். நிழல் படணும். காலையில் எலும்புற சூரியன் வந்து நிழல் கொடுக்கும். மத்தியானம் மட்டும்தான் அதுக்கு அந்த பாட்டத்தில் வெயில் படும். அடிமட்டத்தில்
சாயங்காலம் இறங்கும் போது நல்லா அடிக்கும், இரவு ஃபுல்லாக குளிர்ச்சியில் இருக்கும். அந்த 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 வாழையோட வேர்கிட்ட வந்து வெயில் படுற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் மிக கடுமையான கோடை இந்த வருஷம் 2021, 2022, 2023, 2024 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூணு நாலு வருஷத்தில் இந்த 2024 தான் மிக மிக கடுமையான கோடை. யாராலையும் நிற்கவே முடியாமல் மயங்கி வரப்பில் ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கிருகிருன்னு மயங்கி விழுந்து உட்கார்ற மாதிரியான ஒரு கோடை. அவ்வளோ கூட எப்போ இது இந்த ஐபிசி ஆரம்பம் புரட்டாசி ஐபிசி இப்போ கூட அப்படியான ஒரு கோடை வரப்பில் நட நீ வேலை வேலை செய்ய முடியல. பகல் நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே மேகம் வந்த பிறகு தான் வேலை செய்ய முடியுது. அந்த மாதிரி குறைந்த நாட்களில் மிக அதிகமான ஒரு வெப்பம் அந்த கால அந்த வருஷத்துலேயும் இப்படியான ஒரு அதிசயத்தை வந்து ஐயா வந்து நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உழவர்களுமே வந்து பார்க்கலாம். இது வந்து இது உள்ள நாள் நான் முன்னாடி ஒரு கருத்து வருவேன், நீர் தான் பொருளாதாரம் அப்படின்ட்டு. நீரே இல்லாமையே இங்கே வந்து நம்ம பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஐயா வந்து இங்கே வந்து செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க. நீர் இருக்கிறவங்க தான் விவசாயம் செய்ய முடியல. நீர் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓவலூரில் சுற்றி கருவக்காடு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலத்தில் எந்த உரமும் கொடுக்காமல் தண்ணி பாய்ச்சாமல் வாழை வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வாழை வந்திருக்கு, அந்த அடுத்தடுத்த எல்லா வாழைகளுமே வந்து பார்த்திங்கன்னா தார் கூட போகுது. இந்த பக்கத்தில் இருக்க வாழை தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஐயா ஏற்கனவே காணொலிகளை போட்டிருக்காங்க, இது வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நேரடியாக இந்த முத்துமணி அண்ணன் வந்துட்டு இந்த வாழை தார் போட்டிருக்க காணொலி எடுத்து போட்டாங்க, அதோட பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். அதை பதிவு பண்ணிடணும், எல்லாத்துக்கும் இந்த தகவல் போய் சேரணும். தண்ணியே இல்லாமல் வாழை வளர்க்க முடியும், தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். இது பலருக்கு போய் சென்று சேரணும். இதை எல்லோரும் எடுத்து செய்யலாம். இதை வந்து இது வந்து முற்று முழுமையாக லாபமான ஒன்று. வாழைத்தார் ஒரு தார் 150 ரூபாய்க்கு போனாலும் 150 ரூபாய் லாபம் தான். ஏன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சல இதுக்கு நீங்கள் ஒரு உழைப்பு செலுத்திருக்கீங்க. இந்த மண் அணைக்கிறது இந்த இந்த மண் கண்டை ஒட்டி இவ்வளோ உயரத்துக்கு அந்த 4 அடி 5 அடி உயரத்துக்கு மண் அணைச்சி நிழலை. முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா வாழையோட வாழையோ தென்னையோ அடி தூர்கிட்ட நிழல் நாள் முழுக்க நிழல் இருக்க மாதிரி வடிவமைக்கணும். அந்த வடிவமைப்பை ஐயா வந்து இதில் செஞ்சுருக்காங்க. அது மட்டும்தான் காரணம் இதோட வளர்ச்சிக்கு, வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த மண்ணோட உரம் தண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருக்கலாம், ஒரு ரொம்ப குறைவான இதாக இருக்கலாம். மண்ணோட மண்ணில் இயற்கையாகவே உரம் இருந்திருக்கலாம், இங்கே சீமை கருவேல இருந்தது அதோடய வேரில் நைட்ரஜன் இருந்திருக்கலாம், அந்த சத்து வந்து இது எடுத்து இருந்திருக்கலாம், அந்த மாதிரியாக இருக்கலாம். அது ரொம்ப குறைவு தான். இந்த சூழல் வடிவமைப்பு அந்த கண்டுக்கு வெயில் தாக்காத சூழல் வடிவம் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா யார் வேணாலும் யார் வேணாலும் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் உழவர்களாக இருக்கட்டும் யார் வேணால் அதை செஞ்சு பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் செஞ்சு காமிச்சிட்டாரு, நான் செய்வேன் மடந்தையில் நான் செய்வேன், முத்துமணி அண்ணா மீசலில் செய்வார், அவருக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்திலே இருந்தது ஒரு தெளிவு கிடச்சிருக்கு எங்களுக்கு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். நன்றி. பதிவில் ஒரே ஒரு சின்னது என்னென்னா, இப்போ வாழை விவசாயம் செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சுற்றி முளைச்சிருக்கிற பக்க கண்டெல்லாம் வெட்டிட்டு நல்லா வளர்ந்துருக்க ஒரே ஒரு கண்டை மட்டும் விடுவாங்க அடுத்த இதுக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன செய்வோம் பார்த்திங்கன்னா பக்க கண்டை எதையுமே வந்து வெட்ட மாட்டோம். இந்த இந்த வாழைக்கு வந்து ரெண்டு கண்டு இருக்குது, இதில் வந்துட்டு ரெண்டு பக்க கண்டு வந்து வந்திருக்கு. இங்கிட்டு ஒன்று, அந்த உள்கூடு அங்கிட்டு ஒன்று, அங்கிட்டு ஒரு கண்டு வந்து வந்திருக்கு. இந்த ரெண்டு கண்டையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா இந்த ரெண்டு கண்டையுமே வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த தார் பெருசாகி வந்ததுக்கு பிறகு நம்ம இந்த தாரை வந்துட்டு வெட்டிட்டு இந்த ரெண்டு கண்டையும் விட்டுருவோம். ஒரு சில இதில் 3 கண்டு வந்திருக்கு, ஒரு சில இதில் 4 கண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த 4 கண்டையும் அப்படியே விட்டுருவோம். அடுத்த வருஷம் இந்த ரெண்டு கண்டுமே வந்து தார் போடும். அது போடும்போது அது கூட இன்னும் 2, 4, 6 கூட வரும் பக்க கண்டு. அந்த பக்க கண்டையும் அப்படியே விட்டுருவோம். தொடர்ச்சியாக பக்க கண்டு நம்ம வெட்ட போகிறதே கிடையாது. ரெண்டு தாறு அப்படியே அது கூட்டிகிட்டே தான் போகும். வருஷம் வருஷம் எந்த தண்ணி பாய்ச்சது கிடையாது, உரம் வைக்கிறது கிடையாது, மண் அணைக்கிறது மட்டும்தான், கொஞ்சம் மண் அணைக்கிறது அவ்வளோதான். மழை காலத்தில் பெரிய மழை தண்ணி உள்ளே இறங்கி அது சாப்பிட்டுக்கும் வளர்ந்துக்கும், வெயில் காலத்தில் இந்த மண் அணைவுலேயே அது வந்து வந்துக்கும். இதுதான் இந்த வடிவமைப்பு. நஞ்சை வயல் ஒரு வரப்பெடுத்து ஒரு வயல் 1 ஏக்கருக்கு வரப்பெடுத்து 8 அடிக்கு ஒரு வாழை அந்த மாதிரி வந்து இது வந்து 15 அடி 32 அடிக்கு ஒரு தென்னைக்கு பக்கத்தில் 8 அடியில் ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு வாழை இந்த வடிவமைப்பில் வயலில் கிழக்கு மேற்கு வரப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு 10 அடி இடைவெளி 15 அடி இடைவெளி நடுவில் வந்து ஒரு கொடிக்காப்புளியோ ஒரு புளியங்கண்டோ ஒரு மாங்கண்டோ ஒரு நவரக்கண்டோ பலாப்பழக்கண்டோ ஏதோ ஒரு பழமரக்கண்டுகளை கொய்யாக்கண்டு சப்போட்டா கண்டு வச்சுக்கலாம் வச்சுருக்கோம். இப்போ என் வயலில் குடிக்கா புளி புளியெல்லாம் வந்து வச்சுருக்கிறோம், நல்லா வந்துருக்கு. இங்கே அதெல்லாம் வைக்கல வைப்பாங்க நினைக்கிறேன், இந்த வருஷம் இனிமேல் வந்து வைக்கிறது வைப்பாங்க நினைக்கிறேன், அதை வச்சுக்கலாம்.
வடக்கு தெற்கு வரப்பில் வந்து காய்கறி, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடுறது, இதுதான் அந்த வடிவமைப்பு. வயலில் வந்து நெல் போடுறது பருவத்தில், பிறகு உளுந்து பச்சை பயிறு போன்ற தானியங்கள் வந்துட்டு குஞ்சை தானியங்களை வந்து போட்டு எடுத்துக்கிறது, உழுது ஒரு தடவை உழுகிறது, உழுது விதைக்கிறது, அப்புறம் வந்து அறுவடை தான். இப்போ வந்து இதில் வந்து உழுதியில் உழுது சீரக சம்பா விதைச்சி இப்போ ஒரு மழை பெஞ்சு முளைக்க ஆரம்பிச்சுதான் சீரக சம்பா வந்துடும். அடுத்து கடைசியில் இந்த வருஷம் மழை இருந்து தண்ணி கடந்ததுன்னா உளுந்து பச்சை பயிறு வந்து போடுவாங்க. ரெண்டு போகம், ஒரு கட்டத்தில் நமக்கு தண்ணி வந்த பிறகு குருவை சம்பா பயிறு மூணு போகம் கூட இதில் வந்து போடலாம். இதே அந்த வடிவமைப்பு. நன்றி.